குட் மார்னிங் சாம்பியன், திஸ் இஸ் ப்ரொஃபஸர் ஆர் சுரேந்தன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு, பீன் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, இன்னொரு ஃபோர்ஸும் பீன் இருக்கு. ரெண்டுமே வந்து எவ்வளோ ஆங்கிள் ஆக்ட் ஆகுதுன்னா 90 டிகிரியில் ஆக்ட் ஆகுது. ஸோ நமக்கு ரிசல்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலானா பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2PQ காஸ் தீட்டா. பி இங்கே பி தான், ஆனால் கியூவும் பி. அப்போ 2PQ பி தான், 2P² வரும் இது. ஆனால் காஸ் 90 வந்து 0ன்றனால நமக்கு இது என்ன வரும்னா 2 times of P² வரும். இப்போ 2 times of P² பி வெளியே வந்துடும், √2 இருக்கும். √2Pன்றது தான் ரிசல்டன்ட் ஈக்குவல் டு √2 times of P அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். திஸ் த திங் வி ஹவ் டு ரிமெம்பர். இது என்னென்னா பேரலோம்ல ஃபோர்ஸஸ் கண்டுபிடிக்கிறோம். இதே வந்து ரிசல்டன்ட் எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடி சொன்னாங்கன்னா அது என்னென்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் கியூ காஸ் தீட்டா ப்ளஸ் பி ப்ளஸ் கியூ சைன் தீட்டா அப்படி சொல்லுவாங்க. க்யூ காஸ் தீட்டா பி ப்ளஸ் க்யூ சைன் தீட்டா க்யூ சைன் தீட்டா க்யூ சைன் தீட்டா பி ப்ளஸ் க்யூ காஸ் தீட்டா அப்படின்வாங்க. ஸோ அதான் வந்து நம்ம இது பண்ணோம். இப்போ நான் இது என்னென்னா இங்கே சைன் 90 ஒன் ஆகிடுச்சுன்னா சைன் 90 ஒன் ஆகிடும். அப்போ வந்து டேன் இன்வர்ஸ் க்யூ பை பி, க்யூவும் பியும் ஈக்குவல்னால டேன் இன்வர்ஸ் 1. டேன் இன்வர்ஸ் 1 வந்து என்னென்னா இட் இஸ் 45 டிகிரி. இந்த ஆங்கிள் வந்து ரிசல்ட் எங்கே எவ்வளோ தூரத்தில் இருக்கும் அப்படின்னா இட் இஸ் 45 டிகிரி. ஸோ இது மூலிமா நம்ம மேக்னிட்யூட் கண்டுபிடிக்கிறோம், இது மூலிமா நம்ம டைரெக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். வி கேன் ஃபைண்ட் த மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸஸ் பை யூசிங் தீஸ் டூ ஃபார்முலா. ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 2PQ காஸ் தீட்டா. டைரக்ஷன் வந்து தீட்டா ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் க்யூ சைன் தீட்டா டிவைட் பை பி ப்ளஸ் க்யூ காஸ் தீட்டா. மேலே சைன் தீட்டா வரணும், கீழே காஸ் தீட்டா வரணும், அது ஞாபகம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.